இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் நான்காவது ஞாயிறை சிறப்பிக்கின்ற இவ்வேளையிலே கடவுளது அளவற்ற இரக்கத்தையும் அளவற்ற அன்பையும் பற்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுளின் அளவற்ற இரக்கத்தையும் கடவுளின் அளவற்ற அன்பையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுளுடைய இரக்கம் என்ற சொல்லை எபிரேய சொல்லிலே காமிம் என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு தாயின் கருவறை என்று இதற்கு பொருள். ஏன் கடவுளின் இரக்கத்தை ஒரு தாயின் கருவறை என்று சொல்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே ஒரு தாயினுடைய கருணையால், இரக்கத்தால், பொறுமையால் இந்த பூமியில் பிறக்கிறது. ஒருவேளை அந்த தாய் அந்த குழந்தை இந்த உலகத்தில் இந்த மண்ணில் பிறக்க வேண்டாம் என்று நினைத்தால் அது பிறக்காது. எனவே ஒரு தாயினுடைய கருணையும் இரக்கமும் பொறுமையும் அன்பும் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே நாமும் இந்த உலகத்தில் வாழ்வினை பெறுகிறோம் அல்லது மீட்பினை பெறுகிறோம் என்று சொன்னால் அது தன்னுடைய முயற்சி என்பது அல்ல, மாறாக அது கடவுளுடைய கருணையும் இரக்கமும் அன்பும் என்று சுட்டி காண்பிக்கிறார்கள். எனவேதான் கடவுளின் இரக்கம் என்ற சொல்லை ஒரு தாயின் கருவறை என்று சுட்டி காண்பிக்கிறார்கள். பார்த்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது கடவுளுடைய இரக்கம் என்பது எப்படி செயல்படுகிறது என்பதை எடுத்துரைக்கிறது. தன்னை வழிநடத்திய எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுத்து அழைத்து வந்த உண்மையான கடவுளை விட்டுவிட்டு இஸ்ரேல் மக்கள் என்பவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்கினார்கள். ஓய்வு நாட்களை முறையாக கடைபிடிக்கவில்லை, கோவிலை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சுட்டி காண்பிக்கிறது. குருக்களின் தலைவர்கள் மக்கள் ஆண்டவரின் திருக்கோவிலை தீட்டுப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். எனவே கடவுளுக்கு கோபம் என்பது வருகிறது. எனவே கல்தேயர் என்பவர்கள் இந்த எருசலேமின் மீது படையெடுக்கின்றனர், இந்த மக்களை அடிமைகளாக இழுத்து செல்கின்றனர். எருசலேமின் கோவில்கள் தீக்கிரையாக்கப்படுகின்றன, எருசலேமின் மதிர் சுவர்கள் இடிக்கப்படுகின்றன, அங்குள்ள கோவிலில் உள்ள பொருட்கள் எல்லாம் சூறையாடப்படுகின்றன, மக்களை அவர்கள் வாளுக்கு இரையாக்குகிறார்கள், எஞ்சிய மக்களை அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக இழுத்து செல்கின்றனர். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் காண்கிறோம். எனவே எரேமியாவின் வாக்கு என்பது நிறைவேறுகிறது. ஆண்டவருடைய ஓய்வு நாளை இந்த மக்கள் முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால் 70 ஆண்டுகள் இந்த நகர் பாழாய் போகும் என்று எரேமியா உரைத்தது நிறைவேறின என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மக்கள் அடிமைகளாக இழுத்து செல்ல மக்களுடைய துன்பத்தினை, துயரத்தினை, கண்ணீரினை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். ஒரு பக்கம் இந்த மக்கள் மீது கோபம் இருந்தாலும், ஒரு பக்கம் இந்த மக்கள் இழுத்து செல்லப்பட்டாலும், தான் படைத்த மக்கள் அல்லவா, தன் அன்போடு பாசத்தோடு எகிப்தில் இருந்து அழைத்து வந்த மக்கள் அல்லவா, எனவே கடவுள் மீண்டுமாக அவர்கள் மீது இரக்கம் வைத்து அந்த மக்களை மீண்டுமாக எருசலேமுக்கு அவர் அழைத்து வருகிறார். அதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், பாரசீக மன்னன் சைரஸ் என்பவனுடைய அவனது உள்ளத்தை எரேமியாவின் வாக்கு வழியாக தூண்டுகிறார். எனவே எரேமியாவினுடைய அவர் உரைத்த இறைவாக்கிற்கு ஏற்ப, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப, இந்த பாரசீக மன்னன் சைரஸ் என்பவன் இந்த கல்தேயர்களை தோற்கடித்து அந்த மக்களை மீண்டுமாக, அவன் சொல்கிறான், விண்ணக கடவுள் மண்ணகத்தில் எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். எனவே கடவுளது திருக்கோவில் என்பது மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும், அவர் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். எனவே இந்த உண்மையான கடவுளை வழிபடுகின்ற மக்களாகிய நீங்கள் மீண்டுமாக எருசலேமுக்குள் செல்லுங்கள், அங்கு உங்களது அந்த ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி இந்த மக்களை, இஸ்ரேல் மக்களை மீண்டுமாக எருசலேமுக்கு இந்த பாரசீக மன்னன் சைரஸ் அனுப்பி வைக்கிறார். அதைத்தான் இன்றைய வாசகமானது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒரு பக்கம் கடவுள் தண்டனை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் அவர் தம்முடைய அளவற்ற இரக்கத்தையும் அளவற்ற அன்பையும் இந்த இஸ்ரேல் மக்கள் மீது பொழிந்ததை இன்றைய வாசகமானது எடுத்துரைக்கிறது. அதே போன்று இதை எழுதியதனுடைய நோக்கம் என்னவென்றால், கடவுள் மனிதர்களது பலவீனங்களை,
மனிதர்களது பாவங்களை மன்னிக்க முடியாதவர் அல்ல. அந்த மனித பலவீனங்களை விட, மனித பாவங்களை விட கடவுளது இரக்கம் என்பது மிகப்பெரியது என்பதை சுட்டி காண்பிக்கிறது. எனவே எந்த ஒரு மனிதன் குற்ற உணர்ச்சியில் வாழ்ந்தாலும், எந்த ஒரு மனிதன் தான் மிகப்பெரிய பாவத்தில் விழுந்து விட்டேன் என்று நினைத்தாலும், அந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது அந்த குற்றங்களை இறைவன் முழுமையாக மன்னிப்பார். குற்றங்களை மன்னிக்க கூடியதில் அவர் வல்லவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்பதை இன்றைய முதல் வாசகமானது எடுத்துரைக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களை, நாமும் நம்முடைய பாவத்தில் உழந்து கிடக்கிறோம் என்று சொன்னால், எழுந்து வர முடியாமல் தவிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரிடம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாரா, அத்தகைய பாவங்களை நான் செய்து விட்டேனே என்று மனவருத்தப்பட்டால், இந்த ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து சொல்வது, என்னுடைய அளவற்ற இரக்கமும் அளவற்ற அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு என்று சொல்லி இருகரம் விரித்தவராய் நம்மை தேடக்கூடியவர் இந்த இறைவன் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அதே போன்று இன்றைய இரண்டாம் வாசகம் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் பார்க்கிற பொழுது பவுலடிகளார் சுட்டி காண்பிக்கிறார், இறந்த நிலையிலிருந்து வாழ்வு என்ற நிலைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால், எபேசு நகர மக்களை பார்த்து சொல்கிறார், அது உங்களது தவ முயற்சிகளாலோ அல்லது உங்களது ஆன்மீக முயற்சிகளாலோ அல்ல, உங்களது சொந்த முயற்சி அல்ல, மாறாகாது கடவுளது அளவற்ற கொடை என்பதை சுட்டி காண்பிக்கிறார். எனவே கடவுளின் அளவற்ற கொடைதான் நீங்கள் இறப்பிலிருந்து வாழ்விற்கு வந்திருக்கிறீர்கள். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதை இந்த எபேசு நகர மக்களுக்கு பவுலடிகளார் சுட்டி காண்பிக்கிறார். அப்படி என்றால் நான் ஆண்டவரை நோக்கி வருகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய முயற்சி என்று நான் சொல்லக்கூடாது. என்னுடைய தவ முயற்சி, என்னுடைய ஆன்மீக முயற்சி, எனவேதான் நான் இந்த கடவுளை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று சொல்ல முடியாது. மாறாக ஒரு மனிதன் கடவுளிடம் திரும்பி வருகிறான் என்று சொன்னாலே அதுவும் கடவுளுடைய கொடைதான் என்பதை இந்த இரண்டாம் வாசகமானது சுட்டி காண்பிக்கிறது. அதே போன்று இன்றைய நற்செய்தியை நாம் வாசித்தோமையானால் யோவான் 3:16 இறைவார்த்தையிலே ஆண்டவர் சொல்வார், தமகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சுட்டி காண்பிக்கிறது. அப்படி என்றால் எந்த ஒரு மனிதருடைய அழிவையும் கடவுள் விரும்புவதில்லை. எந்த ஒரு மனிதனும் தான் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதை கடவுள் விரும்புவதில்லை, அல்லது கடவுள் மற்ற மனிதர்களை அழிப்பதை விரும்புவதில்லை. மாறாக தம்முடைய அளவற்ற இரக்கமும் தம்முடைய அளவற்ற அன்பையும் தம்முடைய மகன் வழியாக இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தினார். எனவேதான் அவர் இருகரம் விரித்தவராய் இதை விட நான் உன்னை அன்பு செய்ய முடியாது என்று சொல்லி தன்னுடைய அளவற்ற அன்பை எடுத்து காட்டுவதனுடைய அடையாளமாகத்தான் சிலுவையிலே இருகரம் விரித்து அவர் தன்னுடைய உயிரையே நமக்காக கையளித்தார். எனவே தமகன் மீது நம்பிக்கை கொள்கின்ற மக்கள், அந்த மக்களுடைய அழிவை தந்தையாம் இறைவன் ஒருபோது விரும்புவதில்லை. அளவற்ற இரக்கம், அளவற்ற அன்பு என்பதை தம்முடைய இருகரம் விரித்து தந்தையினுடைய அன்பை ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே அன்பார்ந்தவர்களை, அவரது அளவற்ற அன்பிற்கான காலம் இந்த காலம், அவரது அளவற்ற இரக்கத்தை பெறுகின்ற காலம் இந்த காலம், சிறப்பானது இந்த தவக்காலம். அப்படி என்றால் இந்த ஆண்டவனை நோக்கி நான் முன்வர வேண்டும். இன்று திருப்பலையிலே முதலிலே நாம் வாசிக்கப்பட்ட இந்த திருக்குழும மன்றாட்டில் கூட ஒப்புரவு அருளடையாளத்தை பற்றி தான் நாம் வாசித்தோம். எனவே ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலமாக இந்த ஆண்டவரது அளவற்ற அன்பையும் அளவற்ற இரக்கத்தையும் நாம் பெற வேண்டும் என்பதற்கு இன்றைய நாளானது அழைப்பு விடுக்கிறது. நானும் இங்கே வந்து ஒரு வருஷம் முடிய போகுது இல்லையா, நானும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருப்பேன். பாவசங்கீர்த்தனம் கொடுக்கறதுக்கு குறிப்பாக சனிக்கிழமெல்லாம் வருவோம். ஆனால் நம்ம மக்கள் அதிகமாக அதில் ஈடுபாடு காட்டுன மாதிரி தெரியல. அது ஏன்னு எனக்கும் புரியல. ஏன்னா கடவுள் வந்து அளவற்ற அன்பு, அளவற்ற இரக்கம். என் உள்ளம் ஆண்டவரை நெருங்கி வரணும், பாவத்துக்காக மனவிட்டு அழணும், ஆண்டவரது அருகில் இருக்கணும்னு ஆசைப்படணும். முதல்ல அந்த ஆசை முதல்ல நமக்கு இருக்குதா அப்படின்னே தெரியல, அது கேள்விக்குறியாகவே இருக்கு. கடவுள் அருகில் இருக்கணும்னு ஆசைப்படணும் முதல்ல. இயேசுவே, நான் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கணும். என்னுடைய எண்ணத்தாலேயோ என்னுடைய ஒரு சிறு சொல்லால் மற்றவங்களை நான் வந்து காயப்படுத்தக்கூடாது.
உம்மையும் நான் காயப்படுத்தக்கூடாது, என்னுடைய செயல்களில் இருந்து நான் உம்மை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, உங்கள் பக்கத்தில் இருக்கணும் இயேசுவேன்னு விரும்பணும், ஆசைப்படணும். அந்த ஆசை இருக்குதா? அந்த ஆசை இருந்தால் தானே நான் பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஓடி வருவேன், இல்லை நான் அடிக்கடி அந்த பாவத்தில் விழுந்துடுறேன். என்னுடைய சொல்லாலோ, என்னுடைய செயல்லையோ, என்னுடைய நினைவுகளையோ என்னால் கோபப்படாமல் இருக்க முடியல, பொறாமப்படாமல் இருக்க முடியலை, பேராசப்படாமல் இருக்க முடியலை, மற்றவர்கள்ட்ட சமாதானமாக என்னால் இருக்க முடியலை, மற்றவர்களை பற்றி பேசாமல் என்னால் இருக்க முடியலை, திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுந்துடுறேன். இதை முதல் வாசகத்தில் ஆண்டவர் அருமையாக குறிப்பிடுகிறார், இதை இஸ்ராயேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக மீண்டும் மீண்டும் நான் என்னுடைய தூதர்களை நான் அனுப்பினேன். மீண்டும் மீண்டும் என்ற வார்த்தையானது ஆண்டவரது அளவற்ற அன்பை எடுத்து காட்டுகிறது, அளவற்ற இரக்கத்தை எடுத்து காட்டுகிறது. மக்கள் பாவம் செய்தாலும், ஆண்டவருக்கு கோபம் வந்தாலும், ஆண்டவர் மீண்டும் மீண்டும் தூதர்களை, இறைவாக்கினர்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். ஏன்? இந்த மக்கள் பாவத்தில் விழுந்தாலும், பலவீனத்தில் விழுந்தாலும், மக்களுடைய பலவீனங்களை விட என்னுடைய இரக்கம் என்பது மிகப்பெரியது, மக்களுடைய பலவீனங்களை விட என்னுடைய இரக்கம் என்பது மிகப்பெரியது. அதனால் இந்த மக்கள் என்னிடம் திரும்பி வர வேண்டும். எனவே மீண்டும் மீண்டுமாக நான் என்னுடைய தூதர்களை இந்த மக்களுக்காக நான் அனுப்பி கொண்டே இருப்பேன். இதுதான் அவரது பேரன்பு என்பது. எனவே அன்பார்ந்தவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து தவறி போகிறேன், விழுந்து போகிறேன், விலகி போகிறேன், என்னால் ஆண்டவரோடு இருக்க முடியாத சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது என்று சொன்னாலும், ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக அவரோடு உறவில் நிலைத்திருப்பதற்காக, அவரது அன்பை சுவைப்பதற்காக, அவரது இரக்கத்தை பெறுவதற்காக, எனவே அதற்குத்தான் இந்த தவக்காலம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன்பா அறிந்தவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமாவது சிறப்பாக இந்த ஆலயத்திலே வந்து ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுங்கள். அதே போன்று வருகின்ற நற்செய்தி கூட்டம் நடைகிற பொழுது அதில் முழுமையாக ஆண்டவரிடத்தில் நம்மையே கையளித்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு அன்றைய நாளிலாவது ஒப்புற வருட்சாதனத்தில் ஈடுபட்டு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை வளர்த்து கொள்ளுங்கள். என அதற்குத்தான் இன்றைய நாளானது அழைப்பு விடுக்கிறது. எனவே கடவுளின் அளவற்ற இரக்கத்தையும் அளவற்ற அன்பையும் நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். என் இறைவா, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தருவதற்கு நன்றி, நான் உம்மிடம் நெருங்கி வருகிறேன் என்று சொல்லி ஒப்புற வருட்சாதனத்தில் பங்கெடுப்பதற்கு நம்மையே நாம் தயாரித்துக் கொள்வோம். ஆண்டவரது உறவில் என்றும் நிலைத்திருப்போம்.